வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக இருக்கிற காய்கறிகளை வச்சு இது பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுருக்கேன். நான் ரைஸ் பிரண்ட் ஆயில் விட்டுருக்கேன், எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கிடுங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நெய்யும் ஆயிலும் சேர்ந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கறி மசாலா பொருளை சேர்த்துடலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த ஸ்டார் அனிஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுறலாம். இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக மல்லி, புதினா, அப்புறம் ஒரு 2 ரம்பை இலைய கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த ரம்பை இலை வந்து நல்ல பிரியாணிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த டைமில் நான் ஒரு பட்டை, அப்புறம் 2 இலவங்கம், அப்புறம் ஏலக்காய்லாம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அதுவும் வதங்கிட்டு இந்த டைமில் இஞ்சி போடு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட நல்ல பச்சை வாசனை போகட்டும். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சம் கேரட், பீட்ரூட், தக்காளி. சிம்பிளான காய்கறிகள் தான். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இது சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ இந்த டைமில் நான் மல்லியும் வத்தலும் சேர்த்து திரித்து வச்சுருக்கிற பொடியை கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் வதங்கிட்டு இந்த டைமில் நான் மீல் மேக்கரை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் சாதாரணமாக வீட்டில் வடிக்கிற அரிசி தான், அதை தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தயிர் வேணும்னா சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா வேண்டாம்.
கொஞ்சமாக ரொம்ப புளிக்காத தயிராக நான் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்ந்து நல்ல கொதிக்கட்டும். நம்ம அப்பா அரிசி சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் பண்ணலாம். நான் சாதாரண அரிசி தான் சேர்த்து பண்ணுதேன். இது அவசரமாக குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து சாதம் ரெடி ஆகிட்டு வெஜ்ஜு பிரிஞ்சு ரைஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தானே போடும்.